20 மாத கால தரையிறக்கத்திற்கு பிறகு பறக்க தயாராகி வருகின்றது போயிங் 737 மேக்ஸ் விமானங்கள். எத்தியோப்பியாவின் போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி விபத்துக்கு உள்ளானதில் இந்தியர்கள் உட்பட 157 பேர் உயிரிழந்தார்கள். முன்னதாக இதே ரக விமானம் இந்தோனேஷியாவில் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி விபத்துக்குள்ளானதில் 189 பேர் பலியானார்கள். இந்த இரண்டு மிகப்பெரிய விபத்துக்களைத் தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் 8 ரக விமானங்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்தது. ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், இந்தியா, சீனா, எத்தியோப்பியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கனடா உட்பட்ட நாடுகள் இந்த விமானங்களை இயக்க தற்காலிக தடை விதித்திருந்தன. இதன் காரணமாக போயிங் நிறுவனத்திற்கும் அமெரிக்க அரசுக்கும் அழுத்தம் அதிகரித்திருந்தது. கடும் அழுத்தங்களைத் தொடர்ந்து போயிங் 737 மேக்ஸ் 8 மற்றும் போயிங் 737 மேக்ஸ் 9 ரக விமானங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்தது. An emergency order of prohibition to ground all flights of the 737 MAX 8. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி இந்த விமானங்கள் அனைத்தும், அதாவது 837 விமானங்கள் தரையிறக்கப்பட்டன. இதுவே அமெரிக்க விமான போக்குவரத்து வரலாற்றில் அதிக அளவிலான விமானங்களின் தரையிறக்கமாகும். அதன் பின்னர் விமானத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் 20 மாத கால இடைவெளிக்கு பிறகு போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விமானங்களை மீண்டும் வர்த்தக ரீதியாக இயக்குவதற்கு மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் அங்கீகாரம் அளித்து இன்று சான்றிதழ் வழங்குகின்றது. விமானத்தின் புதுப்பிக்கப்பட்ட விமான கட்டுப்பாட்டு அமைப்பை முழுமையாக பரிசோதனை செய்ததாக மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் போயிங் நிறுவனம் ஆகியன தெரிவித்திருக்கின்றன.